நம்மளில் பல பேர் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா, எப்பயாவது நடந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அதிலிருந்து விடுபடவே முடியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த தீங்கை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் அடுத்த ஒரு வேலையை உங்களால் சரிவர செய்ய முடியாது. உங்கள் பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், உங்கள் வேலையிலே ஆகட்டும், ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வருது அப்படின்னா, அந்த சர்க்கிள்களவே உங்கள் மனசுக்குள்ளே போட்டு போட்டு திரும்ப திரும்ப ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வேலைகளை உங்களால் சரிவர செய்ய முடியாது. அதனால் அடுத்து வர வேலைகள்லுமே தோல்வி அடையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு தோல்வி அடுத்த தோல்விக்கு முக்கியமான காரணமாக மாறிடும். இந்த மாதிரி மனிதர்களுக்காக அந்த ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் வாழ்க்கை நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்துச்சு, நிறைய ஆடு மாடுகள்லாம் வச்சு நல்லபடியாக பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் பற்றாக்குறை வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் என்னாச்சுன்னா, இவர் போட்டிருந்த அந்த பயிர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் கண் முன்னாடியே எல்லா பயிர்களும் அழிஞ்சிருச்சுங்க. அதனால் அவர் போட்டிருந்த அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து பயிர்களுமே இறந்துருச்சுங்க. இவர் அந்த கவலையிலேயே உட்காந்துருந்தார். அவர் அந்த கவலையிலே இருக்கும்போது என்னாச்சுன்னா, அவருடைய ஆடு மாடுகளை சரியாக கவனிக்க முடியல. அப்போது திடீர்னு அவருடைய கொட்டை கையில் தீ பிடிச்சிருது. அந்த தீயினால் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆடு மாடுகளில் பல கால்நடைகள் இறந்து போயிருதுங்க. இது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய அதிகமான கவலையாயிடுச்சு. இப்போ என்னென்னா, இப்போது புதுசாக கொட்டகை போடணும், இப்போது அந்த ஆடு மாடுகள்லாம் திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்குறாரு. இப்போ கடனுமே அதிகமாகிடுச்சு. அவருடைய அவருக்கான விளைச்சலுமே எதுவுமே இல்லை. அவருக்கான வாழ்வாதாரமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அவருடைய தோள்களில் சுமைகள் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. சுமைகள் குறையிற மாதிரியே தெரியலை. இதை நினச்சி அவர் தினம் தினம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். அந்த கவலைகள்லேருந்து அவரால் விடுபடவே முடியல. அந்த எண்ண ஓட்டங்கள் அவர் மனசுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அவரும் அதுலேருந்து வெளிவரலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, ஆனால் என்ன பண்ணாலுமே முடியல. இதனால் அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு முன்னேற்ற பாதைக்குமே அவரால் போக முடியல. அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இவர் மனசுக்குள்ளே சரி வர வேலை செய்ய மாட்டேங்குது. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. அப்போது அவருடைய நண்பர் வந்து, இங்கே பக்கத்தில் ஒரு ஜென் துறவி இருக்கார், அவரை போய் சந்திச்சுட்டு வாப்பா, அவரை சந்திச்சுட்டு வா, கண்டிப்பாக உனக்கு ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருமே, சரி நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், அவரையும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஊரில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வயதான ஒரு மனிதர். எல்லா மனிதர்களுக்குமே ரொம்ப அருமையாக அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். இப்போ இந்த விவசாயியுமே அவரை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. முதல்ல நடந்ததுலேருந்து எல்லா விஷயங்களுமே ஒவ்வொன்றா சொல்கிறாரு. எப்படி அவருடைய கால்நடைகளாக இறந்து போச்சு, அப்புறம் எப்படி அவருக்கு கடன் சுமை அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. இப்போது பேசுனதுலேருந்து இந்த ஜென் குருவுக்கு ஒன்று மட்டும் புரியுது, என்னென்னா இந்த மனிதர் அவருக்கு நடந்த எந்த விஷயங்களையுமே மறக்கலை. அந்த விஷயங்களவே திரும்ப திரும்ப அவர் மனசுக்குள்ளே போட்டு அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கார். சரி, இவருக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு குடுவையில் தண்ணி எடுத்துக்கிறாரு. அதாவது குடுவைனா சின்னதாக இருக்கிற அந்த மண்பாண்டம், அதில் வந்து தண்ணி எடுத்துக்கிறாரு. அந்த குடுவையை எடுத்து இந்த விவசாய கையில் கொடுக்குறாரு. இதை கொடுத்துட்டு, ஐயா இதை கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த விவசாயியுமே அந்த குடுவையை கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ என்னென்னா, இந்த ஜென் குரு முன்னாடியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் ஆகுது. ஜென் குரு வந்து விவசாயிகிட்ட கேட்குறாரு, ஐயா இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. அது இதில் என்னங்க ஐயா இருக்குது, இது வந்து சின்ன பொருள் தானே, இதில் என்ன இருக்குது, இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் வெயிட்டாக தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த விவசாயியுமே, சரி இது ஏதோ ஒரு வித்தை போல், நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருமே அந்த மண்பாண்டத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிடங்கள் அப்படியே 10 நிமிடங்களாக மாறுது, 15 நிமிடங்களாக மாறுது, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகிடுது. இப்போது அந்த ஜென் குரு அந்த விவசாயிகிட்ட கேட்குறாரு, ஐயா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு.
இப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு, ஐயா இப்போ எனக்கு வந்து லேசாக கைகள்லாம் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நீங்கள் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த விவசாயியால் அதுக்கு மேலே அந்த குடுவையை கையில் பிடிக்க முடியல. அப்படி கை தவறி கீழே போட்டுறாரு. அந்த குடுவையுமே கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. இப்போ அந்த சென்குரு கேட்குறாரு, ஐயா இப்போ நீங்கள் எதனால் இந்த குடுவையை கீழே போட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருமே, ஐயா இல்லை ரொம்ப நேரமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கைகள் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னுடைய கைகள் வந்து மறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனாலுமே என்ன அறியாமல் என்னோடய கைகள் வந்து விட்டுருச்சு, அந்த குடுவை விழுந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு. இப்போ அந்த சென்குரு சொல்கிறாரு, ஐயா இது போல தான், என்னென்னா இந்த குடுவையே நீங்கள் முதல் ஒரு ரெண்டு மூணு நிமிடங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இயல்பாக இருந்தீங்க. ஆனால் எப்போ நீங்கள் அந்த குடுவையை ரொம்ப நேரம் பிடிக்க ஆரம்பிச்சிங்களோ, அது ரொம்ப பெரிய வெயிட்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன வெயிட்டு தான், ஆனாலுமே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் அதிகரிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த நேரம் அதிகரிப்பு உங்களுக்குள்ளார ஒரு வலியை உண்டு பண்ணிருச்சு. அந்த நேரம் அதிகமாக அதிகமாக என்னாச்சுன்னா உங்களுடைய வலியுமே அதிகமாகிட்டே போச்சு. அதனால தான் ஒரு கட்டத்தில் உங்களால் முடியாமல் உங்கள் உடம்பே வந்து உங்களை அறியாமல் அந்த குடுவையை கீழே போட்டுருச்சு. இதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை நினச்சி திரும்ப திரும்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாட்கள் கடந்து போக என்ன ஆகுதுன்னா அந்த பாரம் அதிகமாகிட்டே தான் போகும், அது எப்பவுமே குறையவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணங்கள் வந்து நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த பாதைகள் எல்லாத்தையுமே தடுத்துரும். அதுக்கான எண்ண ஓட்டங்களே உங்களுக்குள்ளே உருவாகாமல் தடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பழைய எல்லா விஷயங்களையுமே மறந்துடுங்க. அதுலேருந்து மறக்க முடியலனா கூட அதுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இப்போ உங்களுடைய கால்நடைகள்லாம் இறந்து போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், எதனால் அந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு கண்டுபிடிங்க. அதே போல் இப்போ உங்களுடைய பயிர்கள்லாம் தண்ணி இல்லாமல் வாடுது, தண்ணி இல்லாமல் இறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ மழையை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காமல் அங்கே உங்களுக்குன்னு ஒரு கிணறை உண்டு பண்ண பாருங்கள், வேறு ஏதாவது வழிகளில் தண்ணீர் அங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இப்படி ஒவ்வொரு நாள் நீங்கள் யோசித்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்து உங்களுடைய கடனை அடைக்க முடியும். கடனை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். நீங்கள் செஞ்ச தப்புகள்லேருந்து இல்லை உங்களுக்கு நடந்த அந்த சம்பவங்கள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க. அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் நடந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது, அதை உங்களை ஒரு புதைக்குழி மாதிரி உள்ளே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். கடைசி கட்டமாக உங்களால் உங்களுக்கு வாழவே பிடிக்காத அந்த நிலைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறமா அந்த விவசாயி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நல்லபடியாக ஒரு கிணறு வெட்டி பண்ணையம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பண்ணையத்துலேருந்து வர வருமானத்தை வச்சு அடுத்து ஆடு மாடுகள் வாங்குறாரு. அந்த ஆடு மாடுகள்லேருந்து வந்த வருமானத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன்கள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டார். இந்த கதையில் வர்றது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருமே நமக்கு நடந்த ஒரு சில கெட்ட விஷயங்களையே நம்ம மனசுக்குள்ளே போட்டு அது நம்ம கூடயே ட்ராவல் பண்ண வச்சுக்கிட்டு இருப்போம். அது நாளடைவில் என்ன ஆகும்னா ஒரு சின்ன பாரமாக இருக்கிறது போக 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 நம்ம தோள்களில் ரொம்ப பெரிய ஒரு பாரமாக ரொம்ப பெரிய ஒரு சுமையாக மாறிடும். அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறது எப்படி அப்படிங்கிற அந்த பாதையை நோக்கி பயணிங்க, கண்டிப்பாக எல்லாருமே முன்னேறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.